அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்காக பார்க்க போகிற தகவல் அப்படின்றது எம்ப்ளாய்மெண்ட் ஜாப் வெப் சீரீஸில் டாபிக் நம்பர் 17 அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய 90% இளைஞர்களுக்கு இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை கிடைக்கல, எனக்கு எந்த வேலையும் இல்லை, அதனால் நான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப அதிகமான நேரத்தை செலவு பண்ணுறேன், எனக்கான ஒரு வேலையை நான் எப்படி தேர்ந்தெடுக்க முடியும், எப்படி நான் வேலை பெற முடியும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருத்தவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு காரணத்தால் தான் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட தகுதிக்கான வேலை வாய்ப்பு எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாததும் அவங்க அதை தெரிஞ்சிக்காததும் காரணமாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு என்ன தான் தகுதிகள் இருந்தாலும், எனக்கு என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எனக்கு சரியான ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்றது இல்லை அப்படின்ற காரணத்தாலும் வேலை இல்லாதவங்களாக இருக்காங்க. நம்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா, எப்படி நான் சோஷியல் மீடியாவில் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதான், எப்படி நான் சோஷியல் மீடியா மூலயமாகவே எனக்கான ஒரு வேலை வாய்ப்பை நான் தேர்ந்தெடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இணையதள காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, யூடியூப் ஆகட்டும், வாட்ஸ்அப் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், போர்ட்டல் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வேலை வாய்ப்பு தகவல்கள் அப்படின்றது வந்துக்கிட்டு இருக்கு. அந்த வேலை வாய்ப்பு தகவல்களை எப்படி நம்ம பார்க்கறது, அதன் மூலயமாக எப்படி நம்ம பயன்பெறது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள், மூணாவது பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா, யூடியூப் சேனல் மூலமா நம்ம நிறைய வீடியோஸை என்டர்டைன்மெண்ட்டுக்காக நம்ம பொழுது போக்குறதுக்காக பார்க்குறோம். ஆனால் அதே யூடியூப் சேனல் மூலமா அரசு வேலை வாய்ப்புகளில், தனியார் அரசு வேலை வாய்ப்புகளில், மாநில அரசோட வேலை வாய்ப்புகள், மத்திய அரசோட வேலை வாய்ப்புகள், எஸ்எஸ்சி மாதிரி இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே யூடியூப் சேனலில் நிறையா வருது. அந்த மாதிரி நீங்கள் சோஷியல் மீடியாவில் டைம்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுறதன் மூலயமா உங்களுக்கான வேலை வாய்ப்பு தகவல்களை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பாக அது அமையும். நாலாவது பாயிண்ட்டுனா, வாட்ஸ்அப் மூலயமா கூட நிறைய வேலை வாய்ப்பு தகவல்களை நிறைய பேர் வந்து அவங்க சென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நம்ம பெறத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா, கூகுளில் போயிட்டு ஹவு டு கெட் ஜாப் அப்டேட்ஸ் த்ரூ வாட்ஸ்அப் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸோட லிங்க் வருது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல்களை பார்க்கும்போதே உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அந்த வேலை வாய்ப்பு தகவல்கள் ஜென்யூனானதா அப்படின்றத. அப்படி வரக்கூடிய எந்த வேலை வாய்ப்பு தகவல்களுக்கும் பணம் கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட எந்த காரணத்தை கொண்டுமே நீங்கள் கொடுக்காதீங்க. பணம் கொடுத்து தான் வேலைக்கு போகணும் அப்படின்ற அவசியமும் யாருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இல்லை. ஐந்தாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஃபேஸ்புக் பேஜஸில் கூட வேலை வாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட், ஜாப் வேகன்சிஸ், ஜாப் அப்டேட், ஜாப் நோட்டிஃபிகேஷன், இந்த மாதிரி நிறைய பேஜஸ், நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறதன் மூலயமா நமக்கான ஒரு வேலை வாய்ப்பை நம்ம தினந்தோறும் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையறதுக்கான காலகட்டமாகவும் இது இருக்குது. அப்போ நான் சொன்ன மாதிரி யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்துலேயுமே ஜாப் அப்படின்னு ஃபைன் பண்ணால் ஒரு குரூப் அப்படின்றது இருக்குது. அதில் நீங்கள் ஆட் ஆகி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு தகவல்களை நீங்கள் டைம்ஸ் பண்ணக்கூடிய சோஷியல் மீடியா மூலயமாகவும் பெறலாம். இதெல்லாம் தாண்டி நிறையா போர்ட்டல்ஸ், வெப்சைட்ஸ் அப்படின்றதும் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நவ்குரி, இன்டீடு, நித்ரா, TripleVSI.com, இந்த மாதிரி நிறைய போர்ட்டல்ஸ்லேயும் வேலை வாய்ப்பு தகவல்கள் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு நாளைக்கு ஒரு 2 நிமிஷமோத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அதில் போய் வாட்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கான வேலை வாய்ப்பு ஒரு நாள் இல்லாட்டி இன்னொரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத பதிவு செய்கிறோம். நம்ம எப்படி நமக்கு வேலை இல்லாததால் நம்மளோட நேரத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சோஷியல் மீடியாவில் தேவையில்லாமல் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக நம்ம கழிக்கிறோம், ஒரு காமெடிக்காகவோ அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளோட லைஃபுக்காக நம்ம ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்பு பெறத்துக்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம பதிவு செஞ்சோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல வேலை வாய்ப்பு தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.